கம்மிது உங்கள் இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களுடைய எபிசோடுக்காக எல்லாருமே காத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா இந்த கமலாசன் அவர்களுடைய எபிசோட் டைமில் மட்டும் ப்ரோமோ வந்துட்டு மினிமம் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வரும் அதே ஒரு சாக்கை பயன்படுத்தி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரொமோ டிலே ஆகிறதுக்கு காரணம் மாயாவை வந்து வெளியே அனுப்பலாமா வேணாமான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு ப்ரொமோ லேட் ஆகிறதுக்கு காரணம் விசித்ரா அவங்கள உச்சிக்கலாமா இல்லை வெளியே அனுப்பலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்துட்டு ப்ரொமோ டிலே ஆனதுக்கு காரணம் பாஸே நடத்தலாமல் வேண்டாமல் யோசிச்சுட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில வியூஸ்க்காக அவங்க போடும்போது நிறைய பேர் வந்து அதை ஆர்வமாக போய் பார்ப்பீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்கும் ஸோ அது முன்கூட்டி சொல்கிறேன் ஏன்னா நம்ம அதை போடுறது கிடையாது அதுக்காக சொல்கிறேன் ஏன்னா இப்படி பண்ணியும் நம்மளை வந்துட்டு ஃபேக் சேனல் அர்ச்சனாவோட பிஆர் மணியோட பிஆர் தினேஷோட பிஆர் ஒரு டைம் வந்துட்டு பிரதீப் விச்சித்ரா சப்போர்ட் பண்ணும்போது விச்சித்ரா நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு விசித்ராவோட பிஆர் இந்த புள்ளிகாங்கை மட்டும் பிஆர் சொல்ல அது வரைக்கும் சந்தோஷம் எனக்கு ஏன்னா இவங்க சொன்னால் கூட சந்தோஷம் ஆனால் இந்த புள்ளிக்காங்க என்னை வந்துட்டு தயவு செஞ்சு பிஆர்னு சொல்லிடாதீங்க அதை விட மானக்கேடு வெக்கக்கேடு எதுவுமே கிடையாதுன்றது என்னோடய கருத்து ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கமலஹாசன் அவர்கள் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து விவாதிப்பார் அது தெரியும் ஆனால் அதில் பெரும்பான்மையை பார்த்தீங்கன்னா அவரை பற்றியா நிறைய பேச ஆரம்பிச்சிட்டார் கேமை பற்றி பேசுங்க அப்படின்னா கேமை பற்றி நான் என்னத்த பேசுறது இந்த வருஷம் ஃபுல்லாக நான் கேமே பார்க்காம தான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதனால் இந்த வருஷம் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அடுத்த வருஷம் நானே வரமாட்டேன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் போயிட்ருக்கு என்ன நடக்கப்போது தெரியல அது மட்டும் இல்லாமல் பூர்ணிமா பதினாறு லட்சத்தோட வெளியே போயிட்டாங்க நிறைய பேர் கடுப்பாக இருந்தாலும் சில பேர் வந்துட்டு ஸ்மார்ட் மூவ் எப்படியும் தான் வெளியே போக போகிற ஒரு ஆள் ஆனால் போகும்போது பதினாறு லட்சத்தோடு போனாங்கன்னா இது செம்ம மாதான ஒரு விஷயம் அதுவும் மாயாவுக்கு விபூதி அடிச்சுட்டு போயிருக்காங்க ஏன்னா மாயா வந்துட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்க ஏய் நான் எடுத்துக்கிட்டோமா நான் எடுத்துக்கிட்டோமா முடியவே முடியாதுன்னு சொல்லி பூர்ணிமா ஒற்ற காலில் நின்று அந்த பதினாறு லட்சத்தை எடுத்துகிட்டு போனாங்க சம மாதம் இருக்குது ஸோ இன்றைக்கி அவங்க வந்து ரீஎன்ட்ரி கண்டிப்பாக கமல்ஹாசன் அவர்களுடைய ஸ்டேஜுக்கு வருவாங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு பயண விடியோ இருக்குது இல்லையா அதை காமிப்பாங்க ஸோ அந்த விஷயங்கள் நடக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் மாயா வந்து திடீர்னு ஒரு கோட் கொடுத்தாங்க இல்லையா அதை பற்றி கமல்ஹாசன் அவர்கள் பேசுவாரா பேச மாட்டாரா பேசுனார்னா கமல் மாசு இல்லைன்னா நீங்கள் தான் அதுக்கு வந்து பதில் சொல்லணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பிஆர் ஓட்ஸை பற்றி பிக்பாஸ் கேம்குள்ளே ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க இந்த பிஆர் ஓட்ஸுன்றது சீசன் த்ரீ சீசன் டூலேருந்தே ஆரம்பித்தாச்சு ஆனால் திடீர்னு இப்போ எதுக்கு அதுவும் எஸ்பெஷலி ஃபினாலே வாரத்துக்கு முன்னாடி வாரத்தில் கொண்டு வராங்க அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்குது அதனால் மேபி அர்ச்சனாவோட ஓட்டை வந்து செல்லாத ஓட்டுன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு தீர்மானத்தை கொடுத்து மாயா வந்துட்டு டைட்டில் வினராக ஆக்கிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பதவதப்பும் இருக்குது என்ன நடக்கப்போ தெரியல ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் கமல்ஹாசன் அவர்கள் விவாதிப்பார் அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லைனா வழக்கம்போல் வந்துட்டு அவர் நடந்த கால நிகழ்வுகளை பற்றி மட்டும் பேசிட்டு கம்முன்னு போயிடுவார்னு தோணுதான் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் யார் வெளியே போகிறாங்க வெளியேற வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள் இப்போ வாங்க இந்த வாரம் யார் வெளியே போவாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி யாருக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம் ஸோ மொத்தமே பார்த்தீங்கன்னா எட்டு பேர் தான் இருக்காங்க உள்ள அதில் வந்துட்டு பூர்ணிமா வந்துட்டு பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ ஏழு பேரானாங்க ஸோ இன்றைக்கி அந்த ஏழு பேரில் ஒருத்தர் வந்துட்டு ஆல்ரெடி டிக்கெட்டு ஃபினல் வாங்குனதுனால மீதி ஆறு பேர் இருக்காங்க ஸோ இந்த ஆறு பேரில் ஒருத்தரை வந்துட்டு கண்டிப்பாக அனுப்பி ஆகணும் தான் அடுத்த வாரம் வந்து ஆறு பேராக இருப்பாங்க சப்போஸ் ரெண்டு பேரும் அனுப்பிச்சுட்டாங்கன்னா வழக்கம்போல லாஸ்ட் வீக் வந்து அஞ்சு பேர் இருப்பாங்க ஸோ இன்னைக்கு டபுள் எவிஷன் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத என்னோடய கருத்தாக இருக்குது அதில் வந்துட்டு இல்லாத ஒரு நபர் அப்படின்னா கண்டிப்பாக அடிச்சிடும் சொல்லலாம் அவங்களுக்கு வர ஓட்ஸ் ஒரு ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா தார்மாராக இருக்குது அதனால தான் நிறைய பேருக்கு வந்து இவங்களுக்கு பிஆர் ஓட்டு இருக்கும் பிஆர் ஓட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களாக சொல்லிகிட்டு இருக்காங்க என்னுடைய கேள்வி என்னென்னா நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் இதுக்காக தான் வந்துட்டு நீங்கள் யாரோட ரசிகர் அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தை வந்து போஸ்ட் பண்ணோம் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் பேரும் பன்னெண்டாயிரம் பேரும் வந்துட்டு ஓட்ஸ் பண்ணியிருந்தீங்க அதில் முக்காவாசி சதவீதம் முக்காவாசி எழுபத்தஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா நான் அர்ச்சனாவோட ஃபேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொடுக்குறாங்க ஸோ பிஆர் ஓட்ஸ் அப்படின்றவங்க என்னுடைய போஸ்ட்டுக்கும் மதிப்பு கொடுத்தும் வந்துட்டு போஸ்ட் பண்ணுவாங்களான்றத என்னோட கேள்வி ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு இருக்கலாம் மேபி வந்து எல்லாருக்குமே பிஆர் இருக்கலாம் அது வந்துட்டு மாற்றுக்கிறதே கிடையாது உள்ளே வரும்போது ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு தனியாக வந்து ஒரு போஸ்ட்டை கிரியேட் பண்ணி போடுறதா இருந்தாலும் சரி அவங்களோட பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி அதை வந்து சும்மா வந்துட்டு சோஷியல் வந்து ஸ்ப்ரெட் பண்ண மாட்டாங்க ஃபேன்ஸ் பண்ணுவாங்க அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது பட் அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம் பட் அதுதான் வந்துட்டு அந்த டைட்டில் வினரை தீர்மானிக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு மிகையாகாது அப்படி சொல்ல சொல்ல முன்னாடி யாரெல்லாம் டைட்டில் வினர் ஆனாங்களோ அவங்களால வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி அப்படின்றது என்னோடய கருத்து ஸோ கண்டிப்பாக அர்ச்சனை வந்துட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால தான் நிறைய பேருக்கு வந்துட்டு உள்ளேயும் வைத்தறிச்சல் வெளியும் வைத்தறிச்சல் அதனால தான் கமலஹாசன் அவர்களுக்கு கூட வைத்தறிச்சல் அதனால தான் பார்த்தீங்கன்னா யார் தப்பு பண்ணாலும் பெருசாக கேட்கறதில்ல அர்ச்சனா ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட இல்லைன்னா பண்ண வச்சு அவர் கலாய்க்கிறாரு அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லாத ஒரு நபர் அப்படின்னா மணி இவர் வந்துட்டு மணி பாக்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு பிரேவை போச்சு பட் அவர் என்ன பண்ணிட்டார்னா எனக்கு ஃபினாலா வீக்கில் தான் இருக்கணும் ஆசை எனக்கு இந்த காசை ஒரு மேட்ரே கிடையாதுன்ற மாதிரி அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து எடுத்து வச்சு ஸோ கேமுக்கு பயங்கரமான ஒரு இம்பார்டன்ஸ் கொடுத்தாரு அதனால தான் அவங்களுக்கு ஈஸியாயிடுச்சு பூர்ணிமாக்கு அந்த பொட்டி எடுத்து போன விஷயங்கள் ஸோ மணிக்கு கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை நான் ஆல்ரெடி ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணிட்டே இருக்கேன் என்னன்னா சீசன் செவனோட டைட்டில் வினராக மேபி மணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ அதை பற்றி உங்களுக்கும் என்ன தோணுதுன்ற சொல்லுங்க அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லாத நபர் அப்படி பற்றினா கண்டிப்பாக தினேஷை சொல்லியாகணும் ஏன்னா தினேஷோட கேமு பார்த்தீங்கன்னா அவர் வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கூட வந்துட்டு டவுன் ஆனதே கிடையாது அதேமாதிரி அவருக்கு வந்து பெருசாக நெகட்டிவ் வந்ததே கிடையாது ஒரே ஒரு நெகட்டிவ் வந்தது என்னென்னா அதுவும் வந்துட்டு பெரிய சர்ச்சையெல்லாம் போய் முடிஞ்சுது கமலஹாசன் அவர்கள் நீங்கள் எப்படி தௌலத்துன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டாப்பில் அது வந்துட்டு பெரிய பிரச்சனையாக போய் கடைசியில் அவருக்கு தான் வந்து பெரிய ஆபத்தை முடிஞ்சது தவிர தினேஷ்க்கு வந்து பெருசாக இல்லை அது மட்டும் இல்லாமல் தினேஷ்கும் விச்சித்ராக்கும் நடக்கிற சண்டைகளால் வந்துட்டு விசித்ராவோட ரசிகர்கள் தினேஷ் வந்து தாக்கக்கூடிய விஷயங்கள் வருது சப்போஸ் தினேஷ் வந்துட்டு கூட நட்பு பாராட்டி இருந்தார்னா கண்டிப்பாக அவரை சப்போர்ட் தான் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு நல்ல ஒரு விஷயம் தான் வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லாத நபர் அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விசித்ராவை சொல்லலாம் ஸோ அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் அந்த ஏஜ் நான் அம்மா பாசத்தை கொடுக்குறேன்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு அப்போது இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரட்டாங்க என்ன தான் அவங்க அப்போ அம்மா பாசத்தை உண்மையிலேயே கொடுக்கல அப்படின்னாலும் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லி மனசில் வந்துட்டு ஒரு சில பேரோட மனசில் வந்து பதிய வச்சுட்டாங்க அதனாலே இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பாசம் கொடுக்குறாங்க 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 அதாவது நம்ம அரசியலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் செய்கிறோம் செய்கிறோம் செய்கிறன்னு சொல்லி 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 நம்மளும் என்ன நினச்சிட்டு இருக்கோம் செய்கிறாங்க செய்கிறாங்கன்னு நான் நினச்சி நம்மளும் வந்து ஓட்ட வந்துட்டு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இருக்கோம் ஆனால் அவங்க செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னுமே அந்த ரோட்டில் இருக்கிற பள்ளங்கள்லாம் வந்து அப்படியே தான் இருக்குது சாக்கடை அடைக்குது வெள்ளம் வந்தால் தண்ணி நிற்கிது எல்லாமே அப்படி அப்படியே தான் இருக்குது ஆனால் அவங்களும் வந்து செய்கிறோம் செய்கிறன்றாங்க நம்மளும் வந்து போடுறோம் போடுறோம் போட்டுட்டுருக்கோம் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு விசித்திர வாடிக்கையும் போயிட்டுருக்கு இருக்கு பட் இருந்தாலும் இவ்வளோ தூரம் ஒரு பெண்மணி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு பாராட்டி தான் ஆகணும் அதுக்கப்புறம் வர எல்லாருமே பிரச்சனையான ஆட்கள் ஏன்னா விஜய் வர்மா ஃபஸ்ட்டு இவரெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பினாலே வாரம் வரைக்கும் வந்திருக்கிறது இந்த வாரம் வரைக்கும் வர வச்சது பெரிய விஷயம் இதெல்லாம் வந்து ரொம்ப தப்புன்னு தான் என்னோடய கருத்து என்னோடய கருத்து ஏன்னா விஜய் வர்மா கிட்ட ஒரு கேம் கூட கிடையாது இவர் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஓட்டி போடாமல் அமைச்ச ஒரு ஆள் அவரை வந்துட்டு உள்ளே கூப்பிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அதிரடியாக ஒரு கேமை கொடுத்து நம்மளெல்லாம் வந்து மனசை மாற்றி கடைசியில் பார்த்தீங்கன்னா பியூர்லி ஃபார் மாயாக்கும் பூர்ணிமாக்கும் சொம்பு தூக்குற விஷயங்களை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் உங்களுக்கு நாங்கள் சேலரி கொடுக்க ரெடியாக இருக்கோம்ன்ற மாதிரி அவர் வந்து ஹையர் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்குது அவரோட கேம் நடவடிக்கைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூஜா தூக்குற வே வேலையை மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கார் சொம்பு தூக்குற வேலையை மட்டும் தான் பண்ணிணார் ஆனால் அதனால தான் மேபி இவர் இவ்வளோ தூரம் வந்தாரோ அப்படின்ற மாதிரி தோணுது ஆனாலும் இந்த வாரம் கண்டிப்பாக வந்துட்டு மிஸ்ஸே ஆகாது விஜயவர்மா போயிடுவார் அடுத்தபடியாக இருக்கிற நபர் அப்படி பார்த்திங்கன்னா மாயா அதுக்கு அடுத்தபடியாக போர்மா இருக்காங்க ஆனால் அவங்க வந்து ஷூட் கேஸ் எடுத்துகிட்டு போனதுனால மாயா தான் இருக்காங்க மாயா தான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வெளியே போகணும் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது சதவீதம் பார்த்தீங்கன்னா தான் வெளியே போகிறாங்க நம்ம நியூஸ்லலாம் இருக்காங்க பட் இன்னுமே நம்மளுக்கு அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் வரல அதனால தான் நம்ம வீடியோ போடலை பட் நிறைய இடங்களில் வந்துட்டு மாயா வந்து விவிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு நம்மலாம் நியூஸ் போடுறாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது பொய்யான கருத்து வதந்தி அப்படின்றது தான் இது வரைக்கும் சரிங்களா ஏன்னா உண்மையான கருத்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வரும்போது நம்ம சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் மாயா பற்றினா அவங்கள ரன்னராக வர வைக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகளெலாம் நான் பண்ணுவேன் பாரு அப்படின்ற மாதிரி பூர்ணிமா கிட்ட சொல்லும் போது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக அவங்க அவங்களுக்காக பிஆர் ஓட்ஸ் இருக்குது அதை வந்துட்டு நம்ம தினேஷ் அவர்கள் வந்துட்டு போட்டு உழைக்கும் போது அப்படியே மூஞ்சி செத்துப்போன மூஞ்சி மாதிரி இருந்தது ஏன்னா அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு சரி நம்ம மாட்டிக்கிட்டோம் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் ஏன்னா மாயா கிட்டே இருக்க ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா பார்த்துக்கலாம் என்ன பண்ணுற போகிறாங்க அப்படின்ற மாதிரி பயம்லாம் சுத்தமாக அவங்களுக்கு கிடையாது அந்த ஆட்டிடியூட் வந்துட்டு ஒரு விதத்தில் நல்லதாக இருந்தாலும் ஒரு விதத்தில் கண்டிப்பாக தீங்காய் தான் போய் முடியும் இங்கேயும் தீங்காய் தான் முடிஞ்சிருக்கு ஸோ ஆக்சுவல் ஓட்ஸ் படி பார்த்தா கண்டிப்பாக மாயா வெளியே போயே ஆகணும் அப்படி போகலை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மேலே இருக்கிற விஜயவர்மாவை பிடிப்பாங்க விஜயவர்மாவையும் முன்னாடி காப்பாற்றின மாதிரி காப்பாற்றணும்னு நினச்சாங்கன்னா விசித்ரா காலி சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இந்த மூணு பேர் அதில் பூர்ணிமா போயிட்டாங்க ஸோ மாயா விஜயவர்மா இவங்க ரெண்டு பேரில் யார் வெளியே போவாங்க இல்ல ரெண்டு பேருமே சேர்ந்து வெளியே போவாங்களா இல்ல இவங்களால மேலே இருக்கிற விசித்திர தினேஷ் வெளியே போக வாய்ப்பு இருக்கா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நண்பர்களை